சேகரிக்கணும்னா நான் வந்து ஒரு 15 வருஷமாக கடை வச்சுருக்கேன். கடைக்கு கையில் இட்லி கடை, ஒரு 6 வகையான இட்லி போடுறோம், ஒரு 6 வகையான சட்னி பொடி எல்லாத்தையும் இட்லி ஐட்டம் போடுறோம். எத்தனை வகையான இட்லி பண்ணுறீங்க? நாங்கள் டெய்லி ஒரு 6 வகையான இட்லி போடுறோம். என்னென்ன? கார இட்லி, பன்னீர் இட்லி, புதினா இட்லி, சம்பாரவை இட்லி, கொத்தமல்லி இட்லி, மஷ்ரூம் இட்லி, அதாவது காளான் இட்லி போடுறோம். இது அந்த இதுதான் அந்த தட்டை இட்லிங்கிறீங்களா? தட்டை சட்னி வந்து எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு? 14 வகை சட்னி இருக்கும், 8 வகையான பொடி இருக்கும், தால்சா இருக்கு, வெஜ் தால்சா இருக்கு, அப்புறம் வந்து ராஜ்மா கிரேவி இருக்கு. மொத்தம் எடுத்து 25 ஐட்டம் இருக்கும். மொத்தமாக 25 ஐட்டம். டெய்லி சட்னி கூட டெய்லி மாற்றி மாற்றி போட்டுருவோம், ஒரே மாதிரி போட மாட்டோம். டெய்லி அது மாறிட்டு இருக்கும். மாறிட்டு அந்த 14 சட்னி கூட மாறிட்டு தான் போடுங்க. மொத்தம் சத்து 25 ஐட்டம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தூங்குள்ள போடுவோம், ஒரு நாள் வந்து வல்லாரை போடுவோம், அந்த மாதிரி மூலிகை சட்னியும் நிறைய போடுவோம். மூலிகை சட்னி, காயில் சட்னி போடுவோம், சுரக்காய் சட்னி, கத்திரிக்காய் சட்னி, பாவக்காய் சட்னி, காயில் சட்னி, அப்புறம் சட்னி. அப்புறம் பூவில் பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ சட்னி, அப்புறம் தாமரை பூ சட்னி, ரோஜா பூ சட்னி, அந்த மாதிரி போடுவோம். பூ வகையிலையும் போடுவோம். எனக்கு இந்த ஐடியா, இந்த மாதிரி வெரைட்டியான சட்னி போடுறதுக்கு ஐடியாஸ் எப்படி உங்களுக்கு கிடைக்கிது? நாங்கள் ஒரு 4-5 சட்னி வந்து ஆரம்பிச்சுதானே. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு துளசி சட்னி போட ஆரம்பிச்சோம். அப்போ அதுலேருந்து ஏற்ற மற்றது போடக்கூடாது. அப்புறம் இலையிலாம் போடுவோம். அந்த மாதிரி அந்த கொய்யா இலை, சீதா இலை, மா இலை, அந்த மாதிரி இலை வகையில் நம்ம சாப்பிட்ற பழம் காயெல்லாம் இருக்குல்ல, அதோட இலையிலையும் சட்னி போடுவோம். பூசணி இலை, இந்த மாதிரி இலை, புளிய மரத்து இலை, அது மாதிரி போடுவோம். நைட் டயத்தில் என்ன? நைட் டயத்தில் இவ்வளோ சட்னி இருக்காது. அதில் ஒரு 3-4 சட்னி தான் இருக்கும். பொடி கூட நைட்டில் இருக்காது, காலையில் மட்டும்தான். நைட் வந்து ஒரு கொஞ்சம் தான் தான், ஒரு 6:30 மணிலேருந்து ஒரு 8:30 மணி தான். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 7:30 மணிலேருந்து 9:30 மணி இருக்காது.
நாங்கள் தாம்பத்துலேருந்து வரோம், சைக்கிளிங் டீம் இருக்காங்க. நாங்கள் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த கடைக்காக தான் வந்தோம். ஆக்சுவலி தாம்பரத்தான் சைக்கிளில் கடைக்காக வந்தோம் ஸ்பெசிஃபிக்காக. இந்த இதே கூகுளில் பார்த்தோம், ப்ளஸ் வந்து எங்கள் டீம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஃபுட்டாக செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி காளான் இட்லி சாப்பிட்டோம், ரவா இட்லி, அப்புறம் சட்னிலாம் வேறு லெவலில் இருக்குது. மார்னிங் அங்கே எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? இங்கே எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? மார்னிங் ஒரு 5:30 கிளம்பணும். இங்கே அரௌண்ட் என்ன 8 ஆச்சும் சார். நீங்கள் உங்கள் பேர் சொல்லிட்டு? என் பேர் வேதுமணி. ஸோ நாங்கள் எல்லோரும் தாம்பரம் டபிள்யூசிசி சாப்டர்லேருந்து வரோம் நாங்கள். ஸோ மார்னிங் ஒரு 5:30 கிளம்பணும். எஸ்பெஷலாக உங்களோட இந்த தைலா இட்லி கடை ரிவ்யூஸ் கூகுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இங்கே நாங்கள் பண்ணுவோம். ஸோ குரூப்பாக நாங்கள் ஒரு 12 பேர், ஸோ இன்னொரு 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இட் வாஸ் நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. பன்னீர் இட்லியும் சாப்பிட்டோம், நல்லா இருக்கு. சட்னி எல்லாமே டேஸ்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே நல்லா இருக்கு.